back to our beauty channel. So this is Minu. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்துட்டு கெஸ்ட் மேக்கப் லுக். சோ ஒரு ஃபங்க்ஷனோ ஒரு மேரேஜ் ரிசப்ஷன் பார்ட்டிஸ் அந்த மாதிரி அட்டெண்ட் பண்றதுக்கு வந்து ஒரு சிம்பிளா ஒரு மேக்ஸி கவுன். சோ இந்த மேக்ஸி கவுன் வந்து நான் மிந்த்ரால வாங்கியிருந்தேன். சோ இந்த மேக்ஸி கவுன்ல வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணனா எப்படி நம்ம அழகா மேக்கப் பண்ணிட்டு போலாம். சோ இந்த மேக்கப் தான் இந்த மேக்கப் லுக் தான் கிரியேட் பண்ணிருக்கேன். சோ எப்படி கிரியேட் பண்ணனும் குயிக்கா நம்ம வீடியோக்கு போய் பார்க்கலாம். சோ லெட்ஸ் கெட் இன்டு வீடியோ. சோ என்னோட சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா, வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க ஃபார் மோர் வீடியோஸ். இப்போ என்னோட ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணிட்டேன், டோனர் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஃபேஸை ப்ரெப் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிடலாம். இன்றைக்கி மாய்ஸ்சரைசர் அண்ட் ப்ரைமருக்கு வந்துட்டு லாக்மி 9 to 5 நேச்சுரல் ஆலிவரா ஜெல் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்துட்டு 2-in-1 பெனிஃபிட்ஸ். ஸோ நல்லா ஃபேஸ்க்கு ஜென்டலாக அப்ளை பண்ணிடலாம். ஸோ நம்ம மேக்கப் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 ஹவர்ஸ் அப்படியே வந்து ஸ்டே இருக்கும். இது ஒரு 1 minute ட்ரை ஆயிட்டோம்னா நம்ம ஃபவுண்டேஷன் ஸ்டெப்க்கு மூவ் ஆகலாம். ஸோ பிட்வீன் நம்ம வந்து லிப்பை வந்து நல்லா ப்ரெப் பண்ணிடலாம். ஸோ லிப்ஸ் ப்ரெப் பண்ணுறதுக்கு நான் வாடிலேருந்து லிச்சி ஃப்ளேவர் லிப் பாம் எடுத்திருக்கேன். ஸோ இதை நல்லா லிப்ஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபவுண்டேஷனுக்கு வந்து மேபிளின் ஃபிட்மி ஃபவுண்டேஷன் 310 ஷேட் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஃபவுண்டேஷனை பிளெண்ட் பண்ணுறதுக்கு வந்து நான் பியூட்டி பிளெண்டர் ஸ்பஞ்ச் எடுத்திருக்கேன். ஸோ டேம்ப்டு ஸ்பஞ்ச் இது. ஸோ தண்ணியில் வந்துட்டு நல்லா டிப் பண்ணி ஸ்க்வீஸ் பண்ணிட்டேன். ஸோ ஸ்க்வீஸ் பண்ணிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணோம். அப்போ தான் வந்து ஃபவுண்டேஷன் நல்லா பிளெண்ட் ஆகும். இப்போ நான் ஃபவுண்டேஷன் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் ஒரு ஒரு இடத்துல வந்து டேப் பண்ணி டேப் பண்ணி டேப் பண்ணி எடுக்கிறேன். ஸோ நம்ம வந்து தேய்க்கக்கூடாது, ட்ராக் பண்ணக்கூடாது. ஸோ இதே மாதிரி என்னோடய ஃபுல் ஃபேஸ்க்கு வந்துட்டு நான் அப்ளை பண்ணிடுறேன். உங்களுக்கு வந்துட்டு கவரேஜ் அவ்வளோ கொடுக்கல, பிம்பிள்ஸ்லாம் மறையலன்னா நீங்கள் பில்டப் பண்ணிக்கலாம். ஸோ பில்டபிள் தான் இந்த ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா, மீடியம் கவரேஜ் தான். எனக்கு வந்துட்டு ஒன்ஸ் நான் ப்ராடக்ட் எடுத்து ஃபுல்லாக ஒரே கோட்டிங்கில் நான் அப்ளை பண்ணிட்டேன். உங்களுக்கு ஸ்காஸ்லாம் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பில்ட் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் பிளெமிஷஸ்லாம் மறையும். கண்ணுக்கு இல்லை, நீங்கள் பிளெண்ட் பண்ணும்போது அந்த பியூட்டி பிளெண்டரோட டிப் இருக்குல்ல கூர்மையான பகுதி, ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் பிளெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக அண்ட் ஈவனாக இருக்கும். ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கன்சீலர். ஸோ கன்சீலருக்கு வந்துட்டு மேபிளின் ஃபிட்மி கன்சீலர் எடுத்திருக்கேன். கேரமல் ஷேட். இது ஆல்மோஸ்ட் என்னோட ஷேட். ஸோ இது வந்துட்டு ஹைடிங் கன்சீலராக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ என்னோட அண்ட்ரை டார்க் சர்க்கிள்ஸ் கவர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ட்ரையாங்கிள் மாதிரி நான் ஃபில் பண்ணிக்கிறேன். அண்ட் மேலே ஐலிடுக்கும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ வந்துட்டு நல்லா கவரேஜ் கொடுக்கும். அப்புறம் லிப்ஸ் கிட்ட நம்ம ஸ்மைல் பண்ணும்போது ரிங்கிள்ஸ் விழும்ல, அந்த ரெண்டு சைட்லேயும் வந்துட்டு கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ அங்கேயும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் நான் ஃபோர்ஹெட்ல அப்ளை பண்ணிக்க போகிறேன். அண்ட் நோஸ் சென்டரில் வந்து கன்சீல் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஒரு டேம்டு ஸ்பஞ்ச் எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். கன்சீலரோட குட்டி ட்ரிக்ஸே வந்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. பிளெண்டிங் நல்லா இருந்தால் தான் அந்த க்ரீஸ் லைன்ஸ்லாம் விழாது அண்ட் உங்கள் மேக்கப் வந்து கேக்கியாக இருக்காது. ஃபவுண்டேஷன் கன்சிலர் அப்ளை பண்ணிட்டப்பனா செட்டிங் பவுடர் வச்சு செட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் லூஸ் பவுடர், காம்பாக்ட் பவுடர், ப்ரெஸ்ட் பவுடர் என்ன வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து லாக்மி 9 to 5 காம்பாக்ட் பவுடர் எடுத்துக்கிறேன். இதில் என்னோடய ஷேட் வந்துட்டு ஆல்மண்ட் மேட். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்துட்டு என்னோடய லிங்க் அண்ட் என்னென்ன ப்ராடக்ட் ஷேட்ஸ் எல்லாமே நான் மென்ஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஐ மேக்கப் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ரோஸ்க்கு வந்து ஷேப் கொடுத்துடலாம். ஸோ அதுக்கு ஸ்விஸ் பியூட்டி ஷேப் மை ப்ரோஸ் 01 ஷேட் எடுத்துக்கிறேன். இப்போது ஸ்பூலி வச்சு எந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு ஹேர்ஸ் இல்லை, ஸோ அங்கே வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த பேலட்லேருந்து பிளாக் அண்ட் ப்ரௌன் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நான் கரெக்டாக ஆர்க்கில் மிடில் வந்து ஃபஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு ஹேர் இல்லாத இடத்துல மட்டும் நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து லெஃப்ட் ஓவர் பவுடரை வந்துட்டு டெய்லில் கொஞ்சம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து அந்த லெஃப்ட் ஓவர் பவுடர்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக குட்டி குட்டி ஸ்ட்ரோக்ஸ் மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம அப்படியே வந்து லைன் மாதிரி ட்ரா பண்ணக்கூடாது, ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். இப்போ பவுடர் வச்சு ஃபில் பண்ணிட்டப்பின்னா லாஸ்ட்டாக ஸ்பூலி வச்சு நம்ம அட்ஜஸ்ட்டு நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். அது இப்போ ஸ்பூலி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணும்போது அது ஸ்மஜ் ஆகிடும் எந்த இடத்துலனா பவுடர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா. நெக்ஸ்ட்டு அதே பேலட்லேருந்து பார்த்தீங்கன்னா வேக்ஸ் க்ரீம் சொல்லுவாங்க. ஸோ இந்த வேக்ஸ் க்ரீம் வந்துட்டு நான் மேலே வந்துட்டு அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த வேக்ஸ் க்ரீம் எதுக்குன்னா அந்த ஹேர்லாம் வந்துட்டு அலையாமல் இருக்கிறதுக்கு, ப்ளஸ் நம்மளோட ப்ரோஸ் வந்து ரொம்ப ப்ரைட்டாக பாப்அப் பண்ணி கொடுக்கறதுக்கு. உங்களுக்கு நேச்சுரல் லுக் வேணும்னா நீங்கள் வந்துட்டு இந்த வேக்ஸ் க்ரீம் அப்ளை பண்ண வேணாம். எனக்கு இது வந்து பர்சனலி ரொம்ப பிடிக்கும் அப்ளை பண்ணுறது. ஸோ இப்போ ரெண்டு ப்ரோஸ்லையும் நான் நல்லா அப்ளை பண்ணிட்டேன். ஸோ நான் இதே ப்ரோ பேலட்டில் வந்துட்டு நான் நோஸ் கான்டர் பண்ணிக்க போகிறேன். வேறு எங்கேயும் நான் கான்டர் பண்ண போகிறதில்ல. ஸோ நோஸ் கான்டர் பார்த்தீங்கன்னா சைட்ஸில் மட்டும் அந்த ப்ரௌன் ஷேட் இருந்ததில் அந்த பேலட்டில். ஸோ அதை எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணி விட்டுக்க போகிறேன் நல்லா. ஸோ பிளெண்டிங் வந்துட்டு அவுட்வர்ட்ஸ் தான் வரணும், சும்மா ரஃபாக நம்ம பிளெண்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு என்ன ப்ரஷ் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வச்சு நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் லாஸ்ட்டாக வந்து ஃப்ளஃபி ப்ரஷ் வச்சு நல்லா வந்துட்டு கீழுக்காக ட்ராக் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷேடோ மாதிரி நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஐஷேடோ. ஸோ ஐஷேடோக்கு வந்துட்டு நான் ஷானிஸ் காஸ்மெட்டிக் ஐஷேடோ பேலட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் 220 ஷேட்ஸ் இருக்கும், சூப்பராக இருக்கும் அண்ட் பிக்மெண்டடாக இருக்கும்.
ஸோ என்னோட ட்ரெஸ் கலர் வந்து க்ரீன் வித் கோல்டன். ஸோ அதே கலர் காம்பினேஷனில் ஐஷேடோ க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ வந்துட்டு ட்ரான்சிஷன் ஷேடாக ஒரு ப்ரௌன் கலரில் வந்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன் நல்லா. ஸோ ஒரு பேஸாக ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட் இதே பேலட்லேருந்து என்னோட ட்ரெஸ்க்கு மேட்சிங்கான ஒரு க்ரீன் ஷேட் எடுத்துக்கிறேன். ஸோ இது மேட் ஃபினிஷிங். ஸோ நல்லா டஸ்ட் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ராடக்டை வந்து அப்ளை பண்ண போகிறோம். இந்த அவுட்டர் கார்னரில் வந்துட்டு மேட் ஃபினிஷிங் அப்ளை பண்ணும்போது ரொம்ப என்ஹான்சிங்காக இருக்கும். ஸோ க்ரீஸ் லைனில் வந்து படாத மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதர் ஆஃப்க்கு மிடில்லேருந்து இன்னர் கார்னருக்கு வந்துட்டு இந்த கோல்டன் ஷேட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கோல்டன் ஷேடை வந்துட்டு கையிலே வந்துட்டு அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு ப்ரெஷில் வந்து பிளெண்ட் பண்ணி விட போகிறேன். ஸோ ஸ்மஜ்ஜான மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டு கலர் காம்பினேஷனும் வந்து நல்லா பிளெண்ட் ஆகும், மிக்ஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு இப்போ தான் ஒரு பர்ஃபெக்ட் லுக் கிடைக்கும். ஸோ வந்துட்டு இதை நல்லா பிளெண்ட் பண்ணும்போது சர்க்குலர் மோஷனில் பிளெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ட்ரான்சிஷனில் நம்ம எப்படி பிளெண்ட் பண்ணுவோம், ஸோ அந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இஃபெக்ட் கிடச்சிரும். ஸோ ஆஃப் கேமராவில் இந்த கண்லேயும் வந்துட்டு ஐஷேடோ அப்ளை பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த க்ரீன் அண்ட் கோல்டன் ஐஷேடோ அவுட்கம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, என்ஹான்சிங்காக இருக்கும் நம்ம மேக்கப்புக்கு. நெக்ஸ்ட் காஜலுக்கு மேபிளின் கொலோசல் காஜல் அப்ளை பண்ணிக்கலாம். அவுட்டர் லிட்லேருந்து இன்னர் லிட்டுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு ஸ்மஜ் ஆகாது. ஸோ ஸ்மஜ்ஜஸ் கம்மி பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஐலைனர் வந்துட்டு மேபிளின் ஐலைனர் யூஸ் பண்ணி நான் நல்லா ஒரு தின் கோட்டிங் கொடுத்துக்க போகிறேன் அண்ட் லைட் விங்ஸ் கொடுத்துக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு நான் ப்ளூ ஹெவனோட மஸ்காரா அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ எந்த ஒரு ஃபால்ஸ் ஐலாஷஸும் நான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ண பொறுத்தல. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்துட்டு எல்லாத்தோட லிங்க் அண்ட் என்னெல்லாம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு லிப்ஸ்டிக் வந்துட்டு ரெவ்லான்லேருந்து நல்லா பிரைட் ரெட் கலரில் ஒரு ஷேட் நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த ஷேட் பார்த்தீங்கன்னா நல்லா பாப்பப் ஆகும், இந்த ஃபங்க்ஷன் பார்ட்டிஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அப்ளை பண்ணியாச்சு. ஸோ ஃபைனல் டச்சாக ஐலைட்டை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஐலைட்டருக்கு ப்ரைமார்க் இந்த பேலட் எடுத்திருக்கேன். ஸோ ப்ளஷ் அண்ட் ஐலைட்டர் ஸோ இங்கே கிடைக்காது. ஸோ நீங்கள் என்ன பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அழகான பீச் ஷேடை வந்துட்டு ஹைலைட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஹைலைட் பாயிண்ட்ஸ் வந்து இந்த சீக் போன், இந்த குப்பிட் ஃபோர்ஹெட் அண்ட் சின்க்கு வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணிக்க போகிறேன். லைட்டாக அப்ளை பண்ணிக்க போகிறேன், ஒரு லைட் க்ளோயாக இருக்கும். ஸோ அட்லாஸ் இந்த டெஸ்க்கு மேட்சிங்காக வந்துட்டு அழகாக பியூட்டிஃபுல் இயரிங் வந்துட்டு நம்ம போட்டுக்க போகிறோம். அண்ட் ஒரு குட்டி கோல்டன் பிந்தியோட இந்த மேக்கப் லுக் வந்து ஓவர் ஆகுது. ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நான் யூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட் யூஸ் பண்ண அவசியம் இல்லை, ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட இருக்க ப்ராடக்ட் அண்ட் உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மேக்கப்லாம் வந்து செட் ஆகிறதுக்கு உங்கள் ஸ்கின்ல செட்டில் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 minutes ஆகும். அதுக்கப்புறமா யூ ஆர் ரெடி டு கோ. ஸோ கைஸ் நான் மேக்கப் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour ஆயிடுச்சு. இப்போ நான் வெளியில தான் இருக்கேன். ஸோ என்னோட பேக் வியூ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், ஈவினிங் 7:00 ஆகுது. ஸோ ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷன்லாம் போனால் எல்லா டைமும் நம்ம ஏசியில் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மேக்கப் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே 1 hour ஆயிடுச்சு. நான் இன்னும் ஒரு 3 hours கழிச்சு நான் காட்ட போகிறேன். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் போனீங்கன்னா ஒரு 4 hours நம்ம வெளியே இருப்போம். ஸோ எப்படி இருக்குது என்னோட மேக்கப்? ஸோ இப்போ கூட ஸ்வெட் ஆகுது, பட் ஸ்டில் எனக்கு அவ்வளோ க்ரீஸிங் ஆகலை. ஸோ நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ 4 hours கழிச்சு ஒரு வீடியோ, ஒரு குட்டி கிளிப்பிங் நான் காட்ட போகிறேன். ஸோ அதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ 4.5 hours கழிச்சு பார்த்தீங்கன்னா என்னோட மேக்கப் இப்படி தான் இருக்குது. எனக்கு அந்த கண்ணு கீழே மட்டும் வந்துட்டு லைட்டாக ஸ்மஜ்ஜாக இருக்குது. அண்ட் மற்றபடி மேக்கப் வந்துட்டு ஓரளவுக்கு போட்ட மாதிரி அப்படியே இருக்குது. ஸோ தட்ஸ் இட். ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃபீட்பேக் மெயினாக எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு உங்கள் ஃபீட்பேக் ட்ராப் பண்ணுங்கள். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அண்ட் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். தட்ஸ் இட் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃபைவ் மினிட்ஸ்.